இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த புதிய நாளிலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். 1 சாமுவேல் 13:14. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். பாருங்கள், சவுல் புறக்கணிக்கப்படுகிறான். ராஜாவாய் நியமிக்கப்பட்டவன், விசேஷித்த அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, புதிதாக ஏற்படுத்தப்பட்ட தலைமைத்துவம், முதல் ராஜா, இஸ்ரவேல் அனைவருக்கும் மேற்பட்டவன் என்கிற ஏராளமான அந்தஸ்து, நல்ல ஒரு பெருமையான ஒரு ஸ்தானம், முதன்மையான ஒரு நபர், நம்பர் ஒன் பொசிஷன். இப்போ அதுக்கு அவன் ரிஜெக்டட் அப்படின்னு ஆயிட்டான். இப்போ பாருங்கள், கர்த்தர் திறமையானவனை தேடலை, கர்த்தர் தகுதியானவர்கள் என்று நல்ல அறிவு இருக்கணும், அனுபவம் இருக்கணும், பலம் இருக்கணும், இப்படி ஆட்களெல்லாம் கர்த்தர் தேடலை. கர்த்தர் இப்போ அந்த இடத்துக்கு யாரை தேடுறாருன்னா, தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அப்போஸ்தலரில் வாச்சிங்கன்னா, அவருடைய சித்தத்தை செய்கிறவன். ஆனால் இடம், எந்த இடம், பொசிஷன், என்ன பொசிஷன், கிடைக்க போகிற ஸ்தானம், கிடைக்க போகிற மதிப்பு மரியாதை, அதெல்லாம் ஆண்டவர் இங்கே முக்கியத்துவப்படுத்தவே இல்லை, அந்த இதை காட்சிக்கு கொண்டு வரவே இல்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு நபராக இருக்கணும், நான் விரும்புகிறத அந்த நபர் செய்யும். தேவ பிள்ளைகளை, உயர்வை நம்ம விரும்புகிறோம், கணத்திற்குரியவர்களை மாறணும்னு ஆசைப்படுறோம், மதிப்பு மரியாதைலாம் நமக்கு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், நம்பர் ஒன் பொசிஷன் அதுதான் என்னுடைய எய்ம் அப்படின்லாம் நம்ம வாழ்கிறோம். நல்லது, நம்ம எப்பொழுதுமே மேலானதை நாடுறது தப்பு இல்லை, உயர்வாக இருக்கணும்னு ஆசைப்படுறத ஆண்டவர் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நம்ம கவனம் அது மேலே இல்லை, உயர்வு மேலே, பெருமை மேலே, பதவி மேலே, பட்டம் மேலே, அந்தஸ்து மேலே, ஆஸ்தி மேலே இல்லை. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற நபராக நான் இருக்கணும், தேவன் விரும்புகிறத செய்யும். தாவீதுக்கு தெரியாது தனக்கு நம்பர் ஒன் பொசிஷன் கிடைக்க போகுது, ராஜாவும் அவன் மாறப்போகிறான், ஆண்டவர் அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தலைவனாக மாற்ற போகிறார், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் பாருங்கள், நல்லா துதிச்சிட்டு இருந்தான், நல்லா பாடிட்டு இருந்தான், நல்ல கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருந்தான், நல்ல கர்த்தரை உயர்த்தினான், மகிமைப்படுத்தினான், எப்பொழுது கர்த்தரை தேடினான், எங்கே இருந்தாலும் கர்த்தரை தனக்கு முன்பாக வச்சுருந்தான், எப்பொழுது கர்த்தர் தான் தனக்கு துணைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தான், அவ்வளோதான். இதுதான் குவாலிஃபிகேஷன், வேறு எதையுமே ஆண்டவர் எதிர்பார்க்கல. நீங்கள் கர்த்தரை பாட ஆயத்தமாக, கர்த்தரை துதிக்க ரெடியாக இருக்கீங்களா? எப்பொழுதும் கர்த்தரை தேடுறதுக்கு மனசு இருக்கா? எந்த நேரமாக இருந்தாலும், அதிகாலமாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? கர்த்தரையே உங்களுக்கு துணையாக பக்கபலமாக வச்சுட்ருக்க நீங்கள் வாழ ரெடியாக இருக்கீங்களா? இப்படி கர்த்தரை தேடுறதுனால, கர்த்தரை ஆராதிக்கிறதுனால, கர்த்தரை பாடுறதுனால, கர்த்தருக்காக வாழ்கிறதுனால என்ன கிடைக்க போகுது, அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இருதயத்துக்கு ஏற்றவங்களாக மாறிடுவீங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஸ்தானத்திற்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்படி வந்துட்டீங்கன்னா இடம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்குது, பதவி உங்களுக்கு ஆயத்தமாக இருக்குது, பொறுப்பு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்குது, தலைமைத்துவம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்குது, நம்பர் ஒன் பொசிஷன் ஆயத்தமாக இருக்குது. ஆண்டவர் அதற்கான ஆட்களை தேடும்போது அந்த திறமை உள்ளவர்களை இல்லை, இருதயத்திற்கு ஏற்றவர்களை தேடுகிறார், தேவ சித்தத்தை செய்கிறவர்களை தேடுகிறார். அந்த மாதிரி ஆட்களாக நம்ம இருப்போம், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பரலோக தேவனே, உங்கள் இருதயத்திற்கு ஏற்ற, உங்கள் சித்தத்தை செய்கிற நபரை தான் நம்பர் ஒன் ஸ்தானத்துக்கு கொண்டு வரீங்க, உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு வரீங்க, கணத்திற்குரியவர்களாக மாற்றுறீங்க, மதிப்பு மரியாதைக்குரியவர்களாக நிலைநிறுத்துறீங்கப்பா. ஆகவே நாங்கள் மதிப்பு மரியாதை, கணம், கௌரவம், பதவி, பெருமை அதன் மேல் அல்ல, உங்கள் இதயத்திற்கு ஏற்றவர்களாக, உங்கள் சித்தம் செய்கிறவர்களாகி மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் ப்ரேயர் கான்டாக்ட், பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.